வணக்கம் தமிழர் செய்திகளுக்காக நிதின் ஜான்சன் ஒன்றிய அரசு மரபணு கடுகு பயிரிட அளித்துள்ள அனுமதியை திரும்ப பெற வேண்டும் என மன்னார்குடியில் நம்மாழ்வார் ஒன்பதாம் ஆண்டு நினைவேந்தல் கூட்டத்தில் தீர்மானம் உலகத்தில் நஞ்சிலா உணவையும் நோயற்ற வாழ்க்கையும் வாட வழிவகுத்த வேளாண் விஞ்ஞானி ஐயா நம்மாழ்வார் அவர்களின் ஒன்பதாம் ஆண்டு நினைவேந்தல் அரங்க கூட்டம் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் இயற்கை விவசாயிகள் காவிரி உரிமை மீட்புக் குழுவினர் வேளாண் ஆர்வலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்களான தமிழ்நாடு அரசு உடனடியாக உயிர்ம வேளாண்மை இயற்கை வேளாண்மை கொள்கையை அறிவித்து தமிழ்நாட்டை வேளாண் தற்சார்பு மாநிலமாக மாற்ற வேண்டும் ஒன்றிய அரசு மரபணுக் கடுகு பயிரிட அளித்துள்ள அனுமதியை திரும்பப் பெற வேண்டும் தமிழ்நாடு அரசு மரபணு மாற்ற கடுகு பயிரிடுவதை தமிழ்நாட்டில் தடை செய்ய வேண்டும் தமிழ்நாடு அரசு உயிர்ம வேளாண்மை முறைகளை கற்பிக்க நம்மாழ்வார் பெயரில் பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது இக்கூட்டத்தில் பேசிய மரபு விதை காப்பாளர் காரைக்கால் பாஸ்கர் தமிழகத்தில் பெரும் பகுதிகளில் அதிகமாக சாப்பிடக்கூடியது ஆந்திரா கர்நாடக பொன்னி அரிசிதான் இவைகளை உண்டால் நீரிழிவு நோய் மூட்டுவலி வயிற்றுப்புண் அதிக அளவில் பெண்களுக்கு குழந்தையின்மைக்கு இதுபோன்ற அரிசி ரகங்கள் இவைகளுக்கு காரணம் என்றார் காவிரி உரிமை மீட்புக் குழு தலைமை ஆலோசகர் மருத்துவர் பாரதி செல்வன் மரபு விதை காப்பாளர் காரைக்கால் பாஸ்கர் தமிழக உழவர் முன்னணி முருகன்குடி முருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்ட சிறப்புரையாற்றினார்கள்